கல்விச்சோலை டாட் காம் இணையதளம் வழங்கும் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒலி புத்தகம். மாணவ செல்வங்களே, இந்த வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது கல்விச்சோலை உயிரியல் வகுப்பறை. இன்று மேல்நிலை இரண்டாம் ஆண்டு விலங்கியல் பாடத்தை பார்க்கலாம். அலகு ஒன்று, பாடம் இரண்டு, மனித இனப்பெருக்கம். இப்பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை விடைகளுடன் பார்க்கலாம். இது நீட் தேர்வுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாம். கேள்வி எண் ஒன்று, முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம். அ, விந்தக நுண்குழல்கள். ஆ, விந்து நாளம். இ, விந்தகமேல் சுருள்குழல். இ, விந்துப்பை. கேள்வி ஒன்றுக்கான சரியான விடை இ, விந்தகமேல் சுருள்குழல். கேள்வி எண் இரண்டு, ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டீரோன் சுரக்கும் இடம். அ, செர்டோலி செல்கள். ஆ, லீட்டிக் செல். இ, விந்தகமேல் சுருள்குழல். இ, புரோஸ்டேட் சுரப்பி. கேள்வி இரண்டுக்கான சரியான விடை ஆ, லீட்டிக் செல். கேள்வி எண் மூன்று, விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி. அ, விந்துப்பை. ஆ, பல்போயுரித்ரல் சுரப்பி. இ, புரோஸ்டேட் சுரப்பி. இ, கோழை சுரப்பி. கேள்வி மூன்றுக்கான சரியான விடை அ, விந்துப்பை. கேள்வி எண் நான்கு, பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வுறுப்புக்கு ஒப்பானது. அ, விதைப்பை. ஆ, ஆண்குறி. இ, சிறுநீர் வடிகுழல். இ, விந்தகம். கேள்வி நான்குக்கான சரியான விடை ஆ, ஆண்குறி. கேள்வி எண் ஐந்து, கருபதியும் இடம். அ, கருப்பை. ஆ, வயிற்றுக்குழி. இ, கலவி கால்வாய். இ, ஃபெல்லோப்பியன் குழாய். கேள்வி ஐந்துக்கான சரியான விடை அ, கருப்பை. கேள்வி எண் ஆறு, தொப்புள் கொடியை உருவாக்கும் கரு சூழ்படலத்தின் அடிப்படை. அ, ஆலண்டாயிஸ். ஆ, ஆம்னியான். இ, கோரியான். இ, கரு உணவுப்பை. கேள்வி ஆறுக்கான சரியான விடை அ, ஆலண்டாயிஸ். கேள்வி எண் ஏழு, குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்கவும் உதவும் முக்கிய ஹார்மோன். அ, ஈஸ்ட்ரோஜன். ஆ, எஃப்எஸ்ஹெச்இ. புரோலாக்டின். இ, ஆக்சிடோசின். கேள்வி ஏழுக்கான சரியான விடை இ, புரோலாக்டின். கேள்வி எண் எட்டு, பாலூட்டியின் முட்டை. அ, மீசோலெசித்தல் ஓடற்றது. ஆ, மைக்ரோலெசித்தல் ஓடற்றது. இ, ஏலெசித்தல் ஓடற்றது. இ, ஏலெசித்தல் ஓடுடையது. கேள்வி எட்டுக்கான சரியான விடை இ, ஏலெசித்தல் ஓடற்றது. கேள்வி எண் ஒன்பது, அண்ட செல்லை துளைத்துச் செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு. அ, ஸ்பெர்மியேஷன். ஆ, கார்டிகல் வினைகள். இ, ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இ, திறனேற்றம். கேள்வி ஒன்பதுக்கான சரியான விடை இ, திறனேற்றம். கேள்வி எண் பத்து, வலிமிகுந்த மாதவிடாய் இவ்விதம் அழைக்கப்படும். அ, டிஸ்மெனோரியா. ஆ, மெனோரேஜியா. இ, அமெனோரியா. இ, ஆலிகோமெனோரியா. கேள்வி எண் பத்துக்கான சரியான விடை அ, டிஸ்மெனோரியா. கேள்வி எண் பதினொன்று, குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர். அ, கோழை. ஆ, சீம்பால். இ, லாக்டோஸ். இ, சுக்ரோஸ். கேள்வி எண் பதினொன்றுக்கான சரியான விடை ஆ, சீம்பால். கேள்வி எண் பன்னிரண்டு, சீம்பாலில் அதிகம் காணப்படுவது. அ, இம்யூனோகுளோபுலின் எப்சிலான். ஆ, இம்யூனோகுளோபுலின் ஆல்ஃபா. இ, இம்யூனோகுளோபுலின் டெல்டா. இ, இம்யூனோகுளோபுலின் மியு. கேள்வி பன்னிரண்டுக்கான சரியான விடை ஆ, இம்யூனோகுளோபுலின் ஆல்ஃபா. கேள்வி எண் பதிமூன்று, ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. அ, லீட்டிக் செல்கள். ஆ, ஹைபோதலாமஸ். இ, செர்டோலி செல்கள். இ, பிட்யூட்டரி சுரப்பி. கேள்வி பதிமூன்றுக்கான சரியான விடை இ, செர்டோலி செல்கள். கேள்வி எண் பதினான்கு, கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அ, மெனோரோஜியா ஒழுங்கற்ற மாதவிடாய். ஆ, ஏமெனோரியா மாதவிடாய் இல்லாதிருத்தல். இ, டிஸ்மெனோரியா அதிகப்படியான மாதவிடாய். இ, ஆலிகோமெனோரியா வலி மிகுந்த மாதவிடாய். கேள்வி பதினான்குக்கான சரியான விடை ஆ, ஏமெனோரியா மாதவிடாய் இல்லாதிருத்தல். கேள்வி எண் பதினைந்து, தவறான இணையை கண்டுபிடி. அ, இரத்தப்போக்கு நிலை ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்டிரான். குறைதல். ஆ, நுண்பை செல்கள் ஃபாலிகுலார் நிலை ஈஸ்ட்ரோஜன் அதிகரித்தல். இ, லூட்டியல் நிலை எஃப்எஸ்எஸ் அளவு அதிகரிப்பு. இ, அண்டம் விடுபடு நிலை எல் எஸ் எழுச்சி. கேள்வி பதினைந்துக்கான சரியான விடை இ, லூட்டியல் நிலை எஃப்எஸ்எஸ் அளவு அதிகரிப்பு. கேள்வி எண் பதினாறு, கூற்று ஏ, ஆணில் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் காணப்படுகின்றன. காரணம் ஆர், விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் குறைத்து இயல்பான விந்தணு உற்பத்திக்கு உதவும். அ, ஏ மற்றும் ஆர் உண்மை. ஆர் என்பது இயின் சரியான விளக்கம். ஆ, ஏ மற்றும் ஆர் உண்மை. ஆர் என்பது இயின் சரியான விளக்கம் இல்லை. இ, ஏ உண்மை, ஆர் பொய். இ, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே பொய்.
கேள்வி 16 காண சரியான விடை அ ஏ மற்றும் ஆர் உண்மை. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். கேள்வி எண் 17 கூற்று ஏ அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சியாகும். காரணம் ஆர் இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை ஃபாலிகுலார் நிலையில் நடைபெறுகிறது. அ ஏ மற்றும் ஆர் உண்மை. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ஆ ஏ மற்றும் ஆர் உண்மை. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் இல்லை. ஏ உண்மை ஆர் பொய். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே பொய். கேள்வி 17 காண சரியான விடை இ ஏ உண்மை ஆர் பொய். கேள்வி எண் 18 கூற்று ஏ விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகான்ட்ரியாவை கொண்டிருக்கிறது. காரணம் ஆர் அக்ரோசோம் திருகு வடிவிலமைந்த மைட்டோகான்ட்ரியங்களை கொண்டுள்ளது. அ ஆ மற்றும் ஆர் உண்மை. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ஆ ஏ மற்றும் ஆர் உண்மை. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் இல்லை. இ ஏ உண்மை ஆர் பொய். இ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே பொய். கேள்வி 18 காண சரியான விடை இ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே பொய். கல்விச்சோலை .com இணையதளம் வழங்கும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒலிப்புத்தகத்தை கேட்ட அனைவருக்கும் நன்றி. மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான ஒலிப்புத்தகங்களை மேலும் கேட்க கல்விச்சோலை .com என்ற இணையதளத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்கள் இதில் வரும் ஆடியோவை மீண்டும் மீண்டும் ஒலிக்க செய்து கேளுங்கள். பிறகு கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் எடுத்த மதிப்பெண்களை வெப்சைட் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.